வணக்கம் மகளே, இந்த ஒரு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வரக்கூடிய வெப்பன் ராயல் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னகுட்டி நேத்து கொடுத்த சேலஞ்சில வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரை வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க, பட் இருந்தாலும் இந்த ஒரு ரெண்டு பேரை நான் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிருக்கேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது யார் யாரெல்லாம் அப்படிங்கறத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் தமிழன் பாய்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒருத்தர். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கேமிங் வித் ஏகே சீம அப்படிங்கிறவரையும் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிருக்கேன். இவங்க ரெண்டு பேருமே நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணாங்க. நிறைய பேர் பண்ணிருந்தீங்க, பட் இருந்தாலும் இந்த ரெண்டு பேர் பெஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது போக இன்னைக்குள்ள சேலஞ்ச் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இன்னைக்குள்ள சேலஞ்சு நம்மளோட சேனல்ல உள்ள 5 பிளஸ் பாயிண்ட்டை நீங்க வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணணும். பிளஸ் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நம்ம வீடியோ எது மூலமா யூஸ்ஃபுல்லா இருக்கு, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, எது எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பிளஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தோணலாம். அந்த பிளஸ் பாயிண்ட் மட்டும் 5 இது மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஒரு சேலஞ்ச யாரு கம்ப்ளீட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல அவங்களோட நேமை சொல்லுவேன். நீங்களும் கூட அந்த ஒரு சேலஞ்ச கம்ப்ளீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. சோ மறக்காம எல்லாருமே வந்து நம்மளோட சேனல்ல உள்ள பிளஸ் பாயிண்டா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னக்குட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்களா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஒரு பெல் ஐகான் வந்து தட்டி வைங்க. ரைட், ஓகே, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கன்னு ஸ்கின் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா MP5 தான். இந்த ஒரு MP5 வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில எஃபெக்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு கொலாபரேஷன் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷனில் உள்ள இந்த ஒரு கன்னு ஸ்கின் தான். இந்த ஸ்கின்னுக்கு என்ன ஒரு பவர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தாலும் டேமேஜ் டபுள் ப்ளஸ் ரேஞ்சு சிங்கிள் ப்ளஸ் அப்புறமேட்டு ரீலோடு ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கன்னு ஸ்கின்னை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பவர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ரேட் ஆஃப் ஃபயர் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு டபுள் ப்ளஸ் பண்ணாலே சூப்பரா இருக்கும். அந்த வகையில டேமேஜ் இதுக்கு டபுள் ப்ளஸ் அப்படிங்கும்போது ஷார்ட் ரேஞ்ச் கன் அதுவும் MP5 சொல்லவே வேணும். ரேட் ஆஃப் ஃபயர் அதுக்கு சும்மாவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிர்னு அப்படி புல்லட் பாயும். சோ டேமேஜ் டபுள் ப்ளஸ் ங்கும்போது நல்லாவே அடிக்கும் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். அதுக்கு அப்புறமேட்டு இந்த ஒரு கன் ஸ்கின் தான் நமக்கு நெக்ஸ்ட் வெப்பன் ராயல்ல வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு 80% இருக்கு அப்படினு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். அப்ப மீதி 20% எங்க ப்ரோ போச்சு, வேற எங்க காக்காக்கா தூக்கிட்டு போட்டா இல்ல வேற ஏதும் வருமா அப்படினு வந்து கேட்டீங்கன்னா, வேற ஒரு கன் ஸ்கின் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அது எந்த ஒரு கன் ஸ்கின் அப்படினு வந்து கேட்டீங்கன்னா இந்த ஒரு AWM தான் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் ஒரு 20% இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இந்த ஒரு கன் ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கோலாபரேஷன்ல உள்ள ஒரு கன் ஸ்கின் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கன் ஸ்கினும் ஒரு 20% நெக்ஸ்ட் வெப்பன் ராயல்ல எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இதுக்கு என்ன ஒரு பவர் அப்படினு வந்து கேட்டீங்கன்னா டேமேஜ் டபுள் ப்ளஸ் ரீலோட் ஸ்பீடு சிங்கிள் ப்ளஸ் அண்ட் மேகசின் 1 மைனஸ் பண்ணிருக்காங்க. AWM க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான எஃபெக்டான அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு இந்த ஒரு கன் ஸ்கின். சோ இந்த ஒரு ரெண்டு கன் ஸ்கின்ல எது வந்தா பெஸ்டா இருக்கும், எது வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணி விட்டுங்க. அதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிவடைஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. அது போக நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மக்களே, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட், ஓகே நண்பா, டாடா, பை பை, see you. இது உங்கள் மாரி கேமிங்.